உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பதிவிலே உங்களை சந்தித்ததிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தலைப்பு, காலையில் எழ வேண்டியது ஆண்களா பெண்களா? சமத்துவமான இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்கள் சமங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. யார் எழுந்து எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிபந்தனைலாம் கிடையாது. மனசை பொறுத்தது, யார் வேணாலும் எழுந்திரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக காலையில் வேலைகளை செய்வதும் அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதும் அவங்கவுங்க வாழ்க்கையை, அவங்க அந்த குடும்பத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது. ஆனால் வேதாகமும் இந்த சமூகமும் இந்த சூழலும் பழங்காலங்களாக எதை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது அவள் அதிகாலமே எழுந்து தன் கடமைகளை செய்கிறாள் என்று பார்க்கிறோம். அவள் பிள்ளைகளும் புருஷனும் எழுந்து அவளை பாக்கியவதி என்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது வேதாகமத்தில் ஒரு பதிவு இருக்கிறது, குணசாலியான ஸ்திரீ அதிகாலமே எழுந்து விடுகிறார்கள் என்று. இன்னொன்று, வரவேற்கப்படுகிறதாகவும் அது இருக்கிறது. நீங்கள் காலையில் எழுகிற சூரியனை காண முடியும், ஆனால் மதியத்தில் அதை பார்க்கவே முடியாது. காலையில் நீங்கள் மலர்களுடைய மலர்ச்சி என்பது வேறு, மதியத்தில் அதனுடைய நிலைப்பாடு என்பது வேறு. இப்போ இந்த காலை பொழுது என்பது ஒரு மென்மையையும் நல்ல ஒரு தன்மையையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த காலை பொழுதே இந்த மென்மையை வரவேற்கிற நிலைகளில் முதன்மையாக பெண்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று தவறில்லையே. ஆமாம், காலையில் ஒரு வீட்டு வேலையை ஒரு ஆண் தோங்குகிற பொழுது அதனுடைய சத்தம் தடாபடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ரொம்ப எடுக்கிற பொருள் கூட எடுக்க முடியாமல் அதை அருமையாக எடுத்து வைப்பாங்க. ஆனால் ஒருவேளை இந்த பெண்கள் மென்மையற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் காலையில் எழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. தடாபடானே அதையும் இதே அட்டிச்சு நவுத்தி நீ எழுந்திரிச்சா நீ எழுந்திரிச்சியா, அதுவல்ல. காலையிலே எழுந்திருக்கிறவர்களுக்கு ஆன வார்த்தை மென்மையானதாய் பார்க்கிற பொழுது புன்னகையோடு, இப்படிப்பட்டதான அமைப்பை இந்த முழு சமூகத்திற்கும் ஒரு விடியலாக மலர்ச்சியாக பெண்கள் தர வேண்டும், தருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே காலை பொழுதிலே முதலே எழுந்து இந்த சமூகத்துக்கு அவங்களோட குடும்பத்துக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள் பெண்கள். அந்த எனவே முதலில் எழுந்திருப்பது பெண்களாக இருப்பது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக, அந்த நிலைக்கு ஒரு அமைதியானதாக இருக்கும். நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் சொன்னால், காலை பொழுதிலே பெண்கள் வீடு வாசல்களை வீசல்களை கூட்டுகிற பொழுது ஒத்தக்கொத்த பேசிக் கொள்வார்கள், அது கேட்பதற்கு அமைதலாக இருக்கும். சில காலையிலே 4 மணிக்கு எழுந்திருச்சு 4-5 மணிக்கெல்லாம் டீ கடையில் கூடுகிற ஆண்களும் இருக்கிறார்கள். அங்கே கேட்டிருக்கீங்களா எப்படி இருக்குன்னு, ஒரே தடாப்படா அதுவாக்கு இதுவாக்கு நாடு இப்படி போதா காலையிலேயே. இது இயற்கையாகவே ஆண்களுக்குரியது. ஆகவே வேதாகமும் சமூகமும் இயற்கையும் பெண்களை முதன்மைப்படுத்துகிறது. இவர்கள் முதலாவது எழுந்திருத்து இந்த சமூகத்தை குளிர்ச்சிப்படுத்த வேண்டும், குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதே தவிர, அவர்கள் அடிமைத்தனத்துக்குரியவர்கள் என்றோ அல்லது அவர்கள்தான் எழுந்து காலையிலே செய்ய வேண்டும் அல்ல. ஆகவே உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலானால் உண்மையாகவே உங்கள் குடும்பம் பாக்கியமான குடும்பம். எந்த குடும்பத்தில் பெண்கள் முதலாவது எழுந்திருத்து அந்த நாளை துவங்கி வைக்கிறார்களோ அந்த குடும்பம் மிக சிறப்பான குடும்பம். அது ஒரு நல்ல தெய்வீக குடும்பம், அது ஒரு ஆசீர்வாதமான குடும்பம், அது ஆண்டவர் விரும்புகிற குடும்பம். ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களில் தயவுசெய்து இதில் மாற்றங்கள் இருக்குமானால் பெண்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாள் துவக்க நாள், குடும்பத்திற்கான துவக்க நாள், அது மகிழ்ச்சிக்கான துவக்க நாள். அந்த மகிழ்ச்சியை நீங்களே துவங்கி வையுங்கள். உங்கள் மூலமாகவே குடும்பம் மலரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது இயேசுநாதர் இந்த சமூகத்துக்கு அளித்தது போல பொதுவான சமூக நீதியான கருத்துக்களை அனைத்து மக்களுக்கும் அருளுகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.